சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி, குரல் வளத்தை பெருக்கிறது, குரல் வளத்தை இன்னும் நல்லா கொண்டு வருது. ஏற்கனவே ஒரு முத்திரை பண் பார்த்துருக்கோம், இன்னைக்கு நம்ம பயிற்சி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் ஜலந்திர பந்தம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பேசி வைத்துக் கொண்டிருக்கோம் எல்லா குருமுறை வணங்கி இந்த உரையை நம்ம ஆரம்பிக்கலாம். பந்தம்னா மூச்சை இழுத்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம செய்கிற ஒரு பயிற்சி. இப்போது இதில் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இந்த குரல் வளத்துக்கு தொண்டை பகுதி தான். தைராய்டு பாராதைராய்டு ரெண்டு முக்கியமான நமக்கு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அந்த தைராய்டு பாராதைராய்டு வந்து நமக்கு சரிவர இயங்கணும். அது தவிர இந்த சென்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சென்டர் நம்ம பேச்சுக்கும் நம்மளுடைய குரல் வளத்திற்கும். இப்போது நேரடியாக நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். 5-10 முறை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேச்சாளராகவோ, இல்லை நீங்கள் ஒரு பாடகராகவோ, இல்லை நீங்கள் ஒரு மாணவர் ஸ்கூலில் பேசணும், உங்களுக்கு பதட்டமாக இருக்குன்னா இந்த பயிற்சி கண்டிப்பாக உதவும். அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சிக்கு முன்னாடி நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்மளுடைய முன்னே சொன்ன இடுப்பு முதுகு கழுத்து நேராக வச்சுக்கலாம். நம்ம தயார் பண்ணுறதுக்கு மூச்சை மட்டும் ஒரு நிமிடம் நம்ம கவனிக்கலாம். இப்போ நான் பயிற்சிக்காக சில நொடிகள் தான், பட் நீங்கள் ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டுமே கவனிங்க. மூச்சு ஏறுது இறங்குது ஏறுது ஏறுது. இதை நீங்கள் ஒரு நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் சின்முத்திரையை பிடிச்சிக்கோங்க. சின்முத்திரையை பிடிச்சிட்டு, அதாவது காற்று பூதத்தை நெருப்பூதம் மிச்சம் 3 பூதங்களும் நேராக இருக்கணும். பிடிச்சிட்டு தொடையில் வச்சுக்கிட்டேன், மூச்சை நல்லா இழுங்க, லாக் பண்ணுங்க. விட்டுருங்க. லாக் பண்ணும்போது நான் ஒரு 10 எண்ணிக்கை என்ன, நீங்கள் இன்னும் கூட ஸ்லோவாக பண்ணலாம். இன்னும் திருப்பி நம்ம பயிற்சியை பார்ப்போம். மூச்சை நல்லா இழுங்க, சின்முத்திரையை பிடிச்சிக்கோங்க, மூச்சை நல்லா இழுங்க. இப்போது என்ன பண்ணோன்னா, மூச்சை நல்லா இழுத்து நம்ம தலையை குனிஞ்சி லாக் பண்ணுறோம். இங்கே தொண்டையில் லாக் பண்ணும் பொழுது 1-2-3 ஒரு 10 செகண்ட் 2-11 செகண்ட் நீங்கள் லாக்கிங்கில் வச்சுட்டு அப்புறம் தலையை தூக்கி ரிலீஸ் பண்ணிட்டேங்க. இதை பண்ணுறபோது என்னாகும்னா, இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும், நம்மளுடைய சக்தி நிலைகள் அந்த இடத்துல உள்ள அந்த தைராய்டு பாராதைராய்டு எல்லாமே வந்து நல்லபடியாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது தவிர நம்மளுடைய தொண்டை மண்டலம் ரொம்ப நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த பயிற்சியோட விஷயம். இதை குறைஞ்சது 5-10 வாட்டியாவது பண்ணுங்கள். டைம் இருந்தோன்னா 10 வாட்டி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு தைரியமும் பேசவும் வரும், உங்களுக்கு குரல் வளமும் நல்லா வரும். இந்த பயிற்சியோட உணவு பழக்கம், இரவு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவு படுக்கிறதுக்கும், இரவு உணவு வந்து 8 மணிக்குள்ளே முடிக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகையால் எல்லோரும் குரல் வளம் பெற்று நல்லபடியாக வாழ்வோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தைராய்டு அதிகமாக சுரந்ததுன்னா உருவம் சிறுத்துறோம், தைராய்டு கம்மியாக சுரந்ததுன்னா உருவம் கொஞ்சம் பெருத்துறோம், உருவம் வந்து நமக்கு குண்டாயிடுவாங்க. அதனால் அந்த சென்டர் வந்து சச் எ வெரி பவர்ஃபுல் சென்டர் நம்ம உடம்புல இருக்கிறது. அகையால் நம்ம இந்த பயிற்சியை பண்ணுவோம், குரல் வளத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல குருவர்களும் திருவர்களும் நம்மளையும் சுற்றி உள்ளவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வாழ்வோம்.